பாய் சொல்லுங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குவிட்டிசின் சார்பாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ரத்தனா முகாம் தொடர்ச்சியாக 31வது முறையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 250க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் ஆர்வமாக வந்து கலந்து கொண்டு தங்களுடைய பெயரை பதிவு செய்து ரத்த தானம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு நான் திருமறையில் கூறும்போது யார் ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் ஒட்டுமொத்த இந்த மனித சமுதாயத்தை வாழ வைத்தவர் போலாதவர் என்ற அந்த குர்ஆனுடைய மொழிக்கேற்ப சகோதரர்கள் மிகவும் ஆர்வமாக தங்களுடைய இரத்தத்தை தானமாக வழங்க இங்கே வந்து மிகுந்த ஆர்வத்தோடு வந்து குழுமியிருக்கிறார்கள். அவர் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா மிகவும் ரஹ்மத்து செய்வான் என்ற துஆ செய்வானாக. இந்த நிகழ்ச்சியை வெற்றியடைய அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்வானாக. இதற்காக வழக்கி அனைத்து மக்களுக்கும் நீங்க எத்தனை முறை ரத்தம் கொடுக்குறீங்க இங்க வர்க்கஸ்ல? தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு இடம் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து நம்ம வெக்கேஷன் போகிறதுனால இங்கே இந்தியாவில் வசிக்கக்கூடிய இந்திய நாட்டவருக்கு வந்து 6 மாதம் அந்த எலிஜிபிள் டைம் இருக்குது. அதனால ஒரு தடவை கொடுக்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை நான் வந்து இன்ச்சு தான் கொடுத்துருவோம். இப்போ 4 மாதமாக குறைச்சிருக்கிறாங்க. 4 மாதம் குறைச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லையும் அதுக்கான அனுசரித்து வந்து ஜனவரி மாதமும் ஜூன் மாதமும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துனாங்கன்னா ஏதாவது ரெண்டு இடமே கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கத்தரிந்திய தௌஹீத் மையம் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க? மிகவும் சிறப்பாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் அதிகமாக மக்கள் வந்தாலும் அவங்கள வந்து அவர்களுக்கு ரொம்ப வெயிட்டிங் நேரம் அதிகமாக இருக்காத அளவுக்கு தனியாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கேன். அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து அவருடைய அந்த அவங்களுடைய ஹெச்எம்சியுடைய ரிஜிஸ்ட்ரேஷனு அந்த செக்கிங் எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. உள்ளுக்கு அதிகமான அதே மாதிரி வெகு தூரத்தில் உள்ள சகோதரர்கள் வந்து உணவுக்காக இருக்கிற அருமையான ஒரு ஏற்பாடு. ஏன்னா வந்து பிளட் கொடுக்குறதுக்கு வந்து உணவு சரியான உணவு வந்து சாப்பிட்றதான் சொல்லுவீங்க. அவங்க வந்து இந்த பிளட் கொடுக்க முடியும். அதற்காக மிகவும் சிரமப்பட்டு வந்து அவங்களுடைய பங்களிப்பு பக்கம் மிகவும் வளர்ந்துக்கலாம். மிகவும் வந்து ஒரு மேசல் கலரும் இருக்குது. ஏன்னா வந்து உணவு ஏற்பாடு பண்ணுறது இவ்வளோ பேருக்கு இவ்வளோ ஏற்பாடு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அப்போ எல்லா சகோதரர்களும் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சேர்ப்பு பண்ணிருக்காங்க. வாகன வசதி கூட பண்ணியிருக்காங்க. மிகவும் சிறப்பான அளவில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நிர்வாகத்தால் வந்து இது செய்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உணவு மிகவும் சுவையாக இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது.